தாய்க்கு பின் தாரம், ஆனால் தந்தைக்கு பின் அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. நம் மனதில் என்றைக்குமே நம் அப்பா ஒரு ஹீரோதான். இன்றைய தந்தையர் தினத்தில் அவரை வணங்குவோம். இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். கவிதை எழுதியவர் திருமதி ஜெயாரங்கன். வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டிலே இருங்க, ஜாகிரதையாக இருங்க, அடிக்கடி கையெழம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு வெளியில் போங்க. இன்னைக்கு எல்லா தந்தையர்களுக்கும் வந்து தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எல்லாருக்குமே. வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண போகிறோம்? இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமையல், அதாவது கிட்டத்தட்ட மினி டிஃபன் மாதிரி தான். என்னதுன்னா கேசரி, இது மசால் தோசை, இட்லி, சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் கிச்சடி. அப்பாவுக்கு வந்து உப்புமா பிடிக்கும், ஸோ உப்புமா பண்ணாமல் கிச்சடி மாதிரி பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிடுறேன், கேசரி பண்ணிடுறேன். கடாய் வச்சிருக்கேன், அதில் நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்சிருத்து முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு கப் ரவை போட்டுக்கலாம், நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இந்த கப்பில் வந்து ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன். ஆமாம். நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ இதே கப்பில் மூணு கப் வந்து ஹாட் வாட்டர் தான் நான் விட போகிறேன், ஆட் பண்ணிடுறேன். இந்த கேசரி கலராக ஆட் பண்ணிடலாம். வேகட்டம் மூடி வச்சிடலாம். அப்பா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா என்ன ஸ்பெஷல்னால், எங்கள் அப்பா வந்து என்னை ரொம்ப திட்டினதே கிடையாது. ஒரு மார்க் வந்து கம்மியாக வாங்கினா கூட, உனக்கு தெரியுமா நீ நல்லா படிச்சுப்பேன், உனக்கே தெரியும் எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்வார். ஸோ எங்கள் அப்பாவை எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப ஸ்பெஷல். ஒவ்வொரு விஷயத்துலையும் தேவையில்லாமல் திட்டவும் மாட்டார், கோச்சிக்கவும் மாட்டார், ஆனால் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்லிடுவார். இப்போ வெந்திருக்கா பார்க்கலாம். வெந்துட்டு இப்போ சக்கரை சேர்த்துடலாம். இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இதில் வந்து 1.5 கப் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆ, 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அப்பாவுக்கு வந்து கம்மியாக தான் பிடிக்கும் சுகர், அதனால்தான். இப்போ நெய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேசரி வந்து ரெடி ஆகிடுத்து. அடுத்தது வந்து இது பண்ணிடுமா, சாம்பார் சட்னி. நான் சொல்லிகிட்டே இருந்தேன்லடா, எங்கள் அப்பா வந்து எனக்கு இவ்வளோலாம் செஞ்சு கொடுத்தான்னு சொல்லிட்டு. எனக்கு எல்லாம் நாய் வந்ததுக்கப்புறம், அதாவது உன்னோட அப்பா, என் ஒரு அப்பா மாதிரி இருந்து ஒன்று ஒன்றுமே சொல்லி தருவார். இவங்கக்கிட்ட இப்படி பேசு, அவங்கக்கிட்ட அப்படி பேசு, கோவப்படாது, ஆத்திரப்படாது. நீயே பார்த்துருப்ப நிறைய விஷயம், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்க. அதனால் வந்து எனக்கு எல்லா சந்தர்ப்பத்துலேயும் வந்து ஒரு அப்பாவாகவும் அவ எங்கள் இப்போ வந்து சாம்பார் வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து குக்கர் வச்சுருக்கேன், அது எண்ணெய் வந்து காஞ்சிடுது. கொஞ்சம் கடுகு, சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் சாம்பார். கொஞ்சம் 2 வெந்தயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரே ஒரு வெங்காயம், ஸோ அது போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய், தக்காளி வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி. தக்காளி வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு மசால் பண்ணிடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து இந்த கரண்டியில் 2 கரண்டி பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். தண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 விசில் வரட்டும்.
எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலுக்கு தாளிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மஞ்சப்பொடி மீடியம் சைஸில், ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு அரை துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுத்து சின்னதாக ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு போட்டுருவோம். இது வந்து மசால் வந்து நம்ம தோசையில் தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம், அதனால் தண்ணியெலாம் விட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டிமா இருந்தால் தான் ஸ்டஃப் பண்ண முடியும். இப்போ மசால் வந்து ரெடி ஆகிடுத்து. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம், அவ்வளோதான். இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு மசால் தோசை பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவுக்கும் பிடிச்ச சமையல் தான். எங்கள் அப்பாவுக்கும் வந்து எப்பயுமே சொல்வார், இட்லி அந்த சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனால் எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வந்து இட்லி சாம்பார் கேட்பார். அதே மாதிரி அந்த தோசை வடகறி பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். இந்த உருளைக்கிழங்கு மசால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச சமையலும் கூட தான். இப்போ அடுத்தது நம்ம வந்து ரவா கிச்சடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன், அதை நல்லா காஞ்செடுத்து நல்லா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ரெண்டே ரெண்டு கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, முந்திரி பருப்பையும் சேர்த்துடுறேன். ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். மஞ்சப்பொடி, ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி, பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து ஒரு கப்பு ரவை, தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு கப்புக்கு ஒரு மூணு கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். கிச்சடி ரெடி ஆகிடுத்து. நல்லா தளரா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நல்லா ஒரு ஸ்பூனுக்கு நெய் விடுவோம் மேலாக, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய கிச்சடியும் ரெடி ஆகிடுத்து. இதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இப்போ நம்ம வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். கிச்சடி ரெடி ஆகிடுத்து. அதுக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன், இஞ்சி வந்து ஒரு அரை இஞ்சி, ஒரு நாலு முந்திரி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவோம். உப்பும் சேர்த்துட்டேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் வந்து பருப்பு வெந்துடுத்து. இப்போது இதில் வந்து ஒரு சின்ன ஒரு அரை நெல்லி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி விட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகா போட்டிருக்கோம், அந்த காரம் இருக்கும், இருந்தாலும் வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு டிஃபன் சாம்பார். இது கொஞ்சம் தனியா பொடி போட்டுக்கலாம். போன வாட்டி வந்து நல்லா அரைச்சி விட்டு சாம்பார் பண்ணியிருப்போம். ஸோ டிஃபன் சாம்பாரே வந்து நீங்கள் விதவிதமாக பண்ணலாம். இது ஒரு வெரைட்டி, இன்னொன்று கூட இருக்குது, அது இன்னும் நான் பண்ணி காமிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வாட்டி வந்து அதை பண்ணி காமிக்கிறேன் நான். அந்த டிஃபன் சாம்பார் அதுவும் நல்லாயிருக்கும். எப்பயுமே நான் சொல்கிறது தான், ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி விடும்போது வந்து பச்சை தண்ணி விடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் விட்டிங்கன்னா அந்த கொதிநிலை வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கணும். பச்சை தண்ணி விட்டிங்கன்னா அந்த கொதிநிலை வந்து திருப்பி வரும்போது உங்களுக்கு மாறிடும், நல்லா கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் இட்லி வச்சிடலாம். இட்லி பானை வச்சுட்டேன். ஸோ இட்லி விட்டுருவோம் நாம். வேகட்டம். சாம்பார் நல்லா கொதிச்சுடுத்து. ஸோ கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சிடலாம், ஆஃப் பண்ணிவிடுவோம். இதுக்கு மேலாக நீங்கள் வந்து நெய் ஒரு ஸ்பூன் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன், அவ்வளோதான்.
நம்மளுடைய சாம்பார் ரெடி. சட்னியும் அரைச்சாச்சு, சட்னிக்கு தாளிக்க வேண்டியதுதான், அதுவும் தாளிச்சிருவோம். தேங்காய் சட்னி ரெடியாக இருக்குது, அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது, கடுகு ரெண்டே ரெண்டு, உளுத்தம்பருப்பு. கருவேப்பிலை இந்த பெருங்காயத்துக்கு மேலே அப்படியே சுட சுட விட்டுருங்க, அவ்வளோதான். நம்மளுடைய தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குது, சாம்பார் ரெடி ஆகிடுது, எல்லாம் ரெடி ஆகிடுது. இட்லி வெந்துருதான்னு பார்த்துருவோம். அப்புறம் மசால் தோசை வாக்க வேண்டியது தான். இட்லி நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் ஆறுனோடனே எடுத்துடலாம். இட்லி ஆறெடுத்து எடுத்துடலாம். நல்லா சுட சுட நல்லா சாஃப்டாக இட்லியும் ரெடி. இப்போ தோசைக்கல் போட்டிருக்கேன், காயட்டும் நம்ம வந்து மசாலா தோசை ஆக்கலாம். தோசைக்கல் காஞ்செடுத்து நம்மளுடைய மசால் தோசை ரெடி. கேசரி, அப்புறம் கிச்சடி, சாம்பார், சட்னி, இட்லி, மசால் தோசை. ஸோ இன்றைக்கி வந்து ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல், நிக்கில் சொன்ன ரெசிபி வந்து ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், நம்ம எப்பயுமே பண்ணுறது தான், டெய்லி பண்ணுற டிஃபன் தான் இது. வடை ஒன்று தான் மிஸ்ஸிங், எனக்கே தெரியுது. ஆனால் வடை நம்ம டெய்லி அடிக்கடி பண்ணுறோமா, அதனால தான் நான் இன்றைக்கி வடை மட்டும் பண்ணல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா தந்தையர்களுக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இன்றைக்கி குக்கிங் ப்ளாக் இந்த காஃபியோட முடியுது. இன்றைக்கி நிறைய மினி டிஃபன் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக. ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வீடியோ வந்து காலையிலேயே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ காஃபி பிடிச்ச உடனே எடிட் பண்ணி உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். எல்லாருக்குமே வந்து திரும்பவும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுங்க, எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.